வணக்கம். இன்றைக்கி நம்ம மேட் கிச்சனில் பார்க்க போகிறது மேங்கோ அல்வா ரெசிபி. ரெசிபியோடு சேர்த்து முக்கணியில் ஒன்றான இந்த மாம்பழத்தோட மருத்துவ தத்துவத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேட் கிச்சனுக்கு புதுசாக வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, அல்வா பண்ணுறதுக்கு நான் ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக கை வைக்கும் போதே உறிஞ்சி வந்துடும். ஸோ நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஜூன் மந்த்து, கண்டிப்பாக மாங்காய் எல்லாம் பழமாக மாறி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்படி அல்வாவாக செஞ்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பழம்லாம் தேவையில்லை. புளிப்பு அதிகம் இல்லாத பழமாக இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்றத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். சரி, நமக்கு இப்போ தவா காஞ்சிடுச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகினதுக்கப்புறம் நட்ஸ் பொருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் ஓகே. இல்லை வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னாலும் சரி தான். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். குட்டி பீசஸாக இருக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததாக இதுலேயே வந்துட்டு நம்ம பீல் பண்ணி வச்ச மாம்பழத்தோட பல்ப் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இது நான் கொட்டையோட தான் போட்டு வதக்கியிருக்கேன். இது ஹீட்டில் வந்து கொட்டையோட சத்து இறங்குன்ற ரீசனுக்காக மட்டும்தான். இது நிறைய நேரம் தேவையில்லை, ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினாலே போதும். அதுக்கு பிற்பாடு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம மாங்கொட்டை பருப்பினுடைய யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே போக்குங்க. அதாவது சிறுகுடல், பெருங்குடலில் ஏதாவது கோளாறுகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான் மாங்கொட்டை பருப்பு. சரி, ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். தேவையான பொருளோடு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் தவா வச்சு ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா உருகினதும் நம்ம 2 ஏலக்காய் போட்டு ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணி வச்சோம், அரைச்சி எடுத்த மேங்கோவோட பல்ப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நெய் கொஞ்சம் சேர்த்து பரட்டி எடுத்துருக்கோம் நம்ம மாம்பழத்தை, அதனால் இது நல்லா வழவழப்போடு நமக்கு தெரியும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு பால், நெய், தேன்லாம் யூஸ் ஆக போகுது. அதனுடைய அளவோடு சொல்கிறேன், அந்த அளவில் சேர்த்து செய்யுங்க. அடுத்ததாக 1 கிளாஸ் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது 2 மாம்பழத்துக்கு 1 கிளாஸ் பால் போதும். ஆல்ரெடி 1/2 கிளாஸ் ஊற்றி கொஞ்சம் கலர்னேன், இப்போ 1/2 கிளாஸ் ஊற்றி நல்லா கலரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மில்க் ஷேக் மாதிரி தெரியும் கலரும் போது. இப்படி லைட்டாக பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம 1 கப்பு சுகர் எடுத்து அதில் பாதியாக போட்டு போட்டு நம்ம கலர போகிறோம். ஃபஸ்ட்டு பாதி போட்டிருக்கேன், கொஞ்சம் கலரிக்கலாம், அந்த பபிள்ஸ் அடங்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பபிள்ஸ் தெரிய ஆரம்பிக்குது கலரை கலரை. அந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் நல்லா வரட்டும். நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறுது, பபிள்ஸும் நிறைய வருது. இப்போது பேலன்ஸ் இருக்க கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரக்சர் நான் காமிக்கிறேன், நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது, பபிள்ஸும் நிறைய வர ஆரம்பிக்குது. லோ ஃப்ளேமில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் தீயாமல் மட்டும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்து கலரிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க சர்க்கரையும் போட்டாச்சு. புதுசாக சர்க்கரை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டு வரணும். ஓகே, நம்ம நடுவில் மாம்பழத்தோடைய யூசஸையும் பார்க்கலாம். பேசிக்காக மாம்பழம் வந்து ஒரு ஸ்கின் கிளென்சர், அதாவது நம்மளோட தோலுக்கு வந்துட்டு பொலிவை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது மாம்பழம். இன்னமுமே நிறைய யூசஸ் வந்து இருக்குது. சரி, ஸ்ட்ரக்சர் நமக்கு மாறுது, அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். 1 to 1.25 டீஸ்பூன் வேணால் நடுவில் சேர்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ கலர் ஆரம்பிக்கலாம். அப்புறம் மாம்பழத்தோட யூசஸ் பார்த்துட்டோம்ல. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இருக்க இந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இந்த மாம்பழம் வந்து மெயின்டைன் பண்ணும். மாம்பழம் சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பதிவும் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு தாராளமாக மாம்பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா மாறி இருக்கு.
உங்களுக்கு இப்படி நான் எடுத்து காமிக்கிறப்போ எப்படி தெரியுது, வானாலில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த மாம்பழம் வந்து முக்கணியில் ஒன்றுன்றதை விட நல்ல இனிப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஊட்டம் வன்மையை வந்து தரக்கூடியது இந்த மாம்பழம். இதை சாப்பிட்டா மேபி ஒரு சிலருக்கு கழிச்சல் வந்து வரும். சில பேருக்கு இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் நிறைய சாப்பிடும்போது தான் வரும், கம்மியாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு நார்மலாக எடுத்துக்கும்போது வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாம்பழத்தினால வந்துட்டு பசியை வந்து மந்தப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி அல்வாவாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே மாம்பழம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்களுக்கு சுக்கிலத்தை பெருக்கும். அதாவது இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரோடிசியாக் ஆக்ஷன் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் அல்வாவோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு முக்கால் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இப்போ நான் நட்ஸு எடுத்து வச்ச நட்ஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடிசாக போடும்போது ஒவ்வொரு பைட் ஆஃப் அல்வாலையும் உங்களுக்கு நட்ஸ் வந்து கிடைக்கும், அதுக்காக தான் பொடிசாக போட்டுக்கிறது. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் அப்பப்போ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி சேர்த்து கலரிட்டே வந்து கிடச்சிருச்சு நமக்கு அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி. மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த கேன்சர். ஸோ அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோன்னா கேன்சர்லாம் வராமல் நம்ம உடலை நம்ம தற்காத்துக்கலாம். மாம்பழத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், தவாலையும் சரி கரண்டிலையும் சரி ஒட்டாத இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்க ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அல்வா ரெடி. கடைசியாக நான் ஒன்று பண்ண போகிறேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் தேன் சேர்க்கறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா தேனில் வந்துட்டு முத்தோடத்தை சமப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. முத்தோடம் திரித்தோடம் அப்படின்னா என்னன்றது நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அதை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாம்பழத்தோட பொட்டானிக்கல் நேம் மேக்னிஃபெரா இண்டிகான்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் சித்த மருத்துவ தத்துவத்தில் இதனுடைய வேறு பெயர்களாக எத்தனை சொல்கிறாங்க தெரியுமா? அது என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போது. அதாவது மா அப்படின்றதுக்கு வேறு பெயராக ஆமிரம், ஆம்பிரம், எகின், சிஞ்சம், கொக்கு, சூதம், ரேஷம், குதிரை, ஓமை, சேதாரம், மாழை, மாந்தின்னு அழகான தமிழ் பெயரில் வேறு பெயர்களாக கொண்டிருக்கு. சரி ஓகே, நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப் உள்ள பவுலில் கொஞ்சம் நெய் தடவி இந்த அல்வாவை வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்க பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 டேக்கு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். எனக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது இது ஈஸியாக வருது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஒரு 1/2 டே ஃப்ரீசரில் வச்சாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம மாமரத்திலே ரொம்ப மேஜராக யூஸ் பண்ணுறது மாம்பழம் மட்டும்தான். இலைகளை கூட நம்ம அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பயன்படும் உறுப்புன்னு பார்த்திங்கன்னா இலை, பூ, பிஞ்சு, காய், பழம், வித்து, மரப்பட்டை, அதனுடைய வேர்பட்டை, பிசின், இப்படி எல்லாமே தான் நமக்கு யூஸ் ஆகுது. பழத்தையாவது நம்ம யூஸ் பண்ணுறோன்றது ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ இந்த மாதிரி அல்வா பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பழத்தை யூஸ் பண்ணலாம். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய விவரங்கள் உங்களுக்காக உங்களை தேடி வர காத்துட்ருக்கு. அதுக்கு எப்போதுமே எங்களோடு இணைந்திருங்க. நன்றி. எல்லோரும் சேஃபாக இருங்கள்.